அறுபத்தையாயிரம் மாடு, 55,000 கேட்டாச்சு. வர மாட்டுக்காப்புல கூட ஒரு 5 ரூபா கொடுங்க. கூட 5 ரூபாயா? 5 ரூபா கொடுத்து மாடு கறிக்கு வேணும்ல? நிக்காதோ நிக்காதா? காலை பெரிய கலையா இருக்குல்ல? காலை பெரிய கலையை வச்சு நினைச்சேன். கறியில வேணும், வெயிட் இருக்காது. இப்படி கண்ணாவர மாடு எந்த காலத்துல நீங்க வாங்க முடியும்? நீ எவ்வளவு சொன்னீங்க? 60 ரூபா. ஜல்லிக்கட்டு காலம். ஆமா, ஜல்லிக்கட்டு காலம் தான். கேரளா வியாபாரி வந்திருக்காங்களா? கேரளா வியாபாரி வந்திருக்காங்க, சம்சாரிகளும் வந்திருக்காங்க. இந்த மாடுக்கு சம்சாரி மாடு, அதனால சம்சாரிகளும் விரும்பி காக்காங்க. மாடு சேர்க்க இணைச்சி மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு கால எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா காலை ஒவ்வொன்றும் எவ்வளோண்ணா? நல்லா இருக்கு, எல்லாமே 45 ரூபாய். 45,000. இது 90,000. கேஜ் விட்டு 45,000. இது 40,000. கேள்வி இருக்கண்ணா? கேள்வி இருக்கிறேன். பக்ரித்திக்கு பக்ரித்தி எவ்வளோ? பக்ரித்திக்கு விலை கூடையா குறையா? இந்த காதெல்லாம் இருக்காத மாதிரினா கொஞ்சம் விலை கூட தானே. சரி, பக்ரித்திக்குன்னே வாங்கிட்டு வந்துருக்கேன். கேரளா வியாபாரி வந்திருக்காங்களா அண்ணா? காலை எவ்வளவு? 40,000. ஜல்லிக்கட்டு காலை? பக்ரித்துக்கா எவ்வளவு கேள்வி இருக்கு? 33,000. எவ்வளவு வந்தா கொடுப்பியா? 38. ஃபைனல் ரேட்டு எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? மிஞ்சானபுரம். ஜல்லிக்கட்டு காளை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? ஜல்லிக்கட்டு காளை திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கு. பக்ரித்துக்கு எங்க வாங்கினீங்க? இல்ல, இது காளை நம்ம வீட்டுல வளர்த்த காளை. ஜல்லிக்கட்டு காளை வீட்டுல வளர்க்க? வீட்டுல வளர்த்த காளை. பக்ரித்துக்குன்னு கொண்டு வந்திருக்கு? பக்ரித்துக்குன்னு. பக்ரித்துக்குன்னு விலை இருக்காண்ணா? விலையா இல்லை. என்னைக்கு அப்படியா? எல்லாரும் சுத்தி சுத்தி வராங்க, விலை கேட்க மாட்டாங்களா? இன்னும் 4 இருக்குன்னா? ஆமா, இன்னும் 4-3 வாரம் இருக்குல்ல, அதனால பார்க்க வராங்களா? ஆமா, அப்படியே வராங்க, கேட்காங்க, மாடு வாங்க மாட்டாங்க. எவ்வளவு சொன்னீங்க? 40,000 சொன்னேன். எவ்வளவு கேள்வி இருக்கு? 35 கேட்காங்க. கொடுக்கல, கூட 2 ரூபா இருந்தா கொடுப்பீங்கல்ல? ஆமா, மேல ஒரு 5 ரூபா இருந்தா கொடுத்துருவோம். காலை எவ்வளவு சொல்றியா? எவ்வளோண்ணாச்சியா? எவ்வளோ பிடிச்சியண்ணா? 45,000 பேர். கேரளா வியாபாரியா? பக்ரித்துக்கு போகுதா? சரி, 45,000. ரேட்டு பரவாயில்லையா? 500 கிடைச்சி இருக்காங்க.
அப்படி போய் கேட்டா அம்மர் தாடி ஜல்லிக்கட்டு வேலையா பக்கிரிச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? எவ்வளவு சொல்றீங்கண்ணா? எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா? 70,000 கொடுக்கல. இப்படி ஒரு 5 ரூபா இருந்தா குடிச்சீங்களா? எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? திருச்செந்தூர். நிறைய பேர் வந்திருக்கீங்கள? ஆமா, எல்லாம் ஜல்லிக்கட்டு காலை தான். எங்க வாங்கினது? இது திருச்சி. திருச்சி மலப்பாறை. அந்த காலம் எவ்வளோண்ணா? 80,000. அதுவும் 75 வந்தால் கொடுத்துருக்கியா? கொடுக்கல. இவ்வளோ 2 ரூபா டிரான்ஸ்போர்ட் செலவு நிறைய ஆகும். சரி, அங்கேயே விலை கூட சொன்னா? ஆமா, போன வாரம் நான் போயிருந்தேன். ஆமா, அங்கேயே காலை ரேட்டு கூட. ஆமா, ஜல்லிக்கட்டு காலையா பக்கிரிச்சு கொண்டு வந்தீங்களா? எவ்வளோண்ணா? 80,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? திருச்செந்தூர். நிறைய பேர் வந்திருக்கீங்கள? ஜல்லிக்கட்டு வாங்கி விற்கிறீங்களா? வியாபாரி அப்படின்னு. எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? மணப்பாறை. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 70 ரூபா கொடுக்கல. ஒரு 75 வந்தால் கொடுப்பீங்க. செல் நம்பர் இருக்குங்களா? 89-03-27-57-49. மாதிரி காலை வேணா வாங்கி. இது என்ன காலடே? சிந்து காலை. சிந்து காலை. புளி காலை. பல்லு எத்தனை? பல்லு 2. 2 பல்லு. எவ்வளவு சொன்னா? 35 ரூபாய்க்கு சொல்லியிருக்கு. கடைசி வேலை 33 ரூபா. எவ்வளவு? 35 ரூபாய்க்கு சொல்லியிருக்கு. கடைசி வேலை 33 ரூபா. 33,000 கொடுத்துருவேன். எங்க இது கொண்டு வந்த? திருச்செந்தூர். திருச்செந்தூர். எவ்வளவு கேள்வி இருக்கு? கேள்வி கண்ணில வளர்த்தி அழக பாரு. குருபாலுக்கு அழகு தானே பாரு. அழகில் குறையா இருக்க சொல்லி இது சொல்லுங்க. என்ன காலை? இது வந்து கண்ணாரங்களா? வண்டி மாடு. வண்டி மாடு. வண்டிக்கும் போடலாம், வண்டிக்கும் போடலாம், புலிகளாக்கும் போடலாம். சொல்லுங்க. 40 ரூபா சொல்லிருக்கு. எவ்வளோ கேள்வி இருக்கு? கேள்வி 32 தான் கேட்டிருக்காங்க. கொடுக்கல. கொடுக்கல. எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்க? ஒரு 37 ரூபா கொடுத்து வேணும். பள்ளி ஏற்றினா ஒன்று வந்து இல்லைண்டா, ஒரு கூடு கொடுத்து பார்ப்போம். அந்த கோட்டா 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 என்ன சொல்லிடுறேன். அப்படிலாம் கேட்காங்க, அப்படிலாம் கண்டி கேட்காங்க. ஏன்னா ஏன் வந்து அதுக்கு பேர் இதில் வந்து இதை குறைச்சி கை கேட்டுச்சு இல்லையா? நான் சொல்கிறேன், இதில் இதை குறைச்சிக்கா, அதுக்கு பேர் குறைக்காது. இல்லை, கண்டு நல்ல கண்டி, நல்ல கண்டுக்கு நல்ல ரேட் இருக்கு. எங்க வண்டி வாங்க முடியுமா? சந்தை எல்லாம் சொன்னேன்.
விருப்பத்து போல வாங்குவோம், 10,000 கிடையாது 20,000 கொடுத்து வாங்குவோம், அழகில் பார்த்து வாங்குவோம். இப்படி போட்டு ஏன் கசந்து நடக்கா? ஒரு செண்டு வேணும் 5,000 காலி போட்டேன். எவ்வளோ கேட்குறாரு, எவ்வளோ கேட்குறாரு? அவரு 30 கிடைக்கிறது, 30,000 ஆடு விலைக்கா? ஆடு விலை ஜல்லிக்கட்டுக்கல்லையா? பக்கரித்து கொண்டு வந்தீங்களா? எவ்வளோ சொல்றியா? 30,000. எவ்வளோ கேள்வி இருக்கு? 20 ரூபாய்க்கு கொடுக்கல. ஒரு 25 வந்தா கொடுப்பீங்கள? எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? சிவகாசி. 27,000 வாங்கின காலம் 20 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நீங்கள் இந்த சேனலில் போட்டு விட போய் இவங்க 35-45 இந்த இங்கே விலை சொல்கிறத பார்த்துக்கிட்டு இங்கே விற்கிறது அவங்களுக்கு தெரியாது. எங்கே வண்டி மாடா
வண்டிக்கு வண்டி கட்டிக்கலாம், ரேஸுக்கு போகலாம். ரேஸுக்கு போகலாம். எத்தனை பல்லுண்ணா? யா பல் தேர்ச்சி சேர்ந்துருச்சு. நாட்டுக்கால ஆமாம். எவ்வளோ சொன்னீங்கண்ணா? 35. 35,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? அவங்க 30 கேட்காங்க. கொடுக்கல. கூட ஒரு 2 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்களா? ஆமாம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. எவ்வளோக்கு முடிச்சியா? 85. என்னாச்சு? விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? வண்டி அடிக்க. வண்டி வண்டி அடிக்க. எந்த ஊர் கொண்டு போறீங்கண்ணா? உடங்குடி. உடங்குடி காங்கேயங்காலையா? ஆமா 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 ஆமா. 4 பல்லு. 4 பல்லு. கண்ணாரம் கண்ணுட்டி. ஆமாம். அதனால தான் அந்த ரேட்டு வருது. ஆமா ஆமா. போட்டு உள்ள ஒன்று இருக்க ஆமா இல்ல ஜல்லிக்கட்டு கல்லையா? ஜல்லிக்கட்டு கல்லையா? இல்ல நம்ம ஜல்லிக்கலாம். இது என்ன காலைண்ணா? என்ன காலை? நாட்டு மாடி வருவாங்க. எவ்வளவு சொன்னியா? 45,000. இது முருமையா? ஆமா. புலிகளையா? ஆமா. பல்லு எத்தனை? எங்க இருந்து கொண்டு வந்தியா? வாங்கிக்கலாம். கிரு காலை இது புலி காலையாண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தியா? சிவாசி. எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 50,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 45. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 40,000. செல்லம் பேர் சொல்லுங்கண்ணா? 97 76 65. இந்த மாதிரி புலி காலை கிரு காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி